80 பாயிண்ட் துணி எடுத்துக்கறாங்க 80 பாயிண்ட் துணி எடுத்து இந்த எட்ஜ் பக்கம் கீழ வர்ற மாதிரி இந்த ரெண்டா மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு ப்лауஸ் அளவு ப்лауஸ் நல்ல சென்டரா பார்த்து மடிச்சுக்கோங்க கரெக்டா வச்சுட்டு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு சிஎம் துணி விட்டுருங்க கீழே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுங்க நெக் பக்கம் பேக் நெக் பக்கம் மார்க் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அரைஞ்சு மேலேயும் மார்க் பண்ணிடுங்க இது மடிச்சடிக்கிறதுக்குங்க இந்த பக்கம் ஷோல்டர் இங்கே இருக்குதுங்க ஷோல்டர் பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே அரைஞ்சு மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஷோல்டர் பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிச்சு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க அரைஞ்சு தள்ளி மார்க் பண்ணிடுங்க இந்த பக்கம் அரைஞ்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் சைடு பிடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு துணி விட்டுருங்க ஷோல்டரும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க தையல்கிட்டே மேலே அரைஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுங்க நெக்குக்கு பேக் நெக்குக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுங்க ஆம்பளுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்கேல் இல்லாட்டி கையில் மார்க் பண்ணிடுங்க பேக் நெக்கு மார்க் பண்ணிடுறேன் இந்த ஆம்கோலுக்கிட்டு மார்க் பண்ணிடுங்க இந்த மார்க் பண்ணிடுங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க பேக் சைடு வெட்டினதுக்கப்புறம் இந்த மடிச்சடிக்கிறதுக்கு இங்கே வெட்டு போட்டு மார்க் பண்ணிடுங்க ப்ளவுஸ் அளவு இந்த ஆம் கோலுக்கிட்டு இங்கேயும் ஸ்டிச்சிங் போடுற இடத்துல இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க
அந்த மாதிரி பேக் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சுங்க. இந்த பேக் பீஸ் வச்சு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பேக் பீஸ் வெட்டின இந்த இதில் கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸ் இப்படி கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுருங்க. இந்த பீஸில் கரெக்டாக வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. பேக் பீஸ் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் மார்க் பண்ணியாச்சுங்க. ஃப்ரண்ட் பீஸில் அளவு பிளவுஸ்லேயே இந்த கொக்கு பீஸ் எடுத்துக்கோங்க. கொக்கு பீஸ் எடுத்துட்டு கரெக்டாக இப்படி ஷோல்டர்கிட்ட வச்சுருங்க. ஷோல்டருக்கு வச்சுட்டு மேலே அரைஞ்சி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிக்க பண்ணுறது கொக்கி பீஸு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அரைஞ்சி மார்க் பண்ணிடுங்க. ஸ்டிச்சிங் போடுறதுக்குங்க கரெக்டாக இந்த பட்டிக்கிட்ட ஸ்டிச்சிங் கிட்ட மார்க் பண்ணிடுங்க. கீழே அரைஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிடுங்க. ஷோல்டரு இந்த ஸ்டிச்சிங்கிட்டும் கீழே பட்டி ஸ்டிச்சுக்கிட்டும் கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி மார்க் பண்ணிடுங்க. கீழே அரைஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜாயின் பண்ணி ஆம் கோலுக்கிட்டும் இந்த ஸ்டைலுக்கிட்டும் கீழே இந்த ஸ்டிச்சிங் தையலும் இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணிடுங்க. கீழே அரைஞ்சி மார்க் பண்ணிடுங்க. இந்த மூணு மார்க்கையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆம் கோரிச்சுட்டு கொஞ்சம் உள்ளார அரைஞ்சி உள்ள தள்ளி மார்க் பண்ணிடுங்க. இந்த சென்டர் பிடிக்கிறதுக்காக இந்த சென்டர் மார்க்கு இங்கே இருக்குதுங்க. ஸ்டிச்சிங் இங்கே இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த உள்ள இருக்க துணி எவ்வளோ அளவு இருக்குதோ அதை வச்சு மார்க் பண்ணிடுங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சிங் எவ்வளோ வருது எவ்வளோ தூரத்துக்கு மேலே வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணல அதில் வச்சு கரெக்டாக மேலே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு ஏ வர்ற மாதிரி வருங்க. சென்டர் மார்க் கீழே பட்டிக்கு ஸ்டார்ட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பீஸோட சென்டரில் மார்க் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பீஸு. பேக் பீஸ் வச்சே ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துட்டீங்கள. மேலே அரைஞ்சி விட்டுருக்குறோம்ல அது மேலே அரைஞ்சி சேர்த்து விட்டுருக்குறோம்ல அது அங்கே வச்சு கட் பண்ணிக்கலாங்க.
மார்க் பண்ணியாச்சுங்க. கண்ட தைக்கிறதுக்காக இங்கே மார்க் பண்ணிக்கங்க. கட் போட்டு மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது இது இப்படி மடித்து வச்சு நம்ம தைச்சுக்கலாங்க. சென்டர் பார்த்து இப்படி மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வெட்டினா மிச்ச துணியை இப்படி நாலாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுருங்க. மடிச்சடிக்கிறதுக்காக இப்படி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறாங்க. இந்த தையல் போட்டிருக்கிறாங்க, தையலுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் தையலுக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க, மேலே ஒரு அரைஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கை இப்படி வச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங்கிட்டே கை வச்சுருங்க. ஸ்டிச்சிங்கிட்டே வச்சு அப்படி மார்க் பண்ணிடுங்க. அளவு மாறாமல் இருக்குங்க, அதுக்காக தான் அப்படி மார்க் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒரு அரைஞ்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க சீவு. சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. கட்டிங் போட்டு அடுத்தது பட்டி எப்படி அளவெடுக்கிறேன்னு பார்க்க போகிறேங்க. கரெக்டாக வரைஞ்சிக்கலாங்க பட்டி. பட்டி உள் பீஸ் அளவு எடுத்துக்கலாங்க. நம்ம பட்டி என்ன அகலமாக வேணும், அதனால உள் பீஸ் அளவு எடுத்துக்கலங்க. பட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணிடுங்க. கீழே இருந்து ஆக்சுவலி இங்கே இந்த கீழே இருந்து இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிறேங்க. கீழே அரைஞ்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங்க்காக. இங்கே தையல் இருக்குது, இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்டிச்சிங்க்காக அரைஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அப்படி தாங்க. மார்க் பண்ணுறது கோடுக்கு முன்னாடி அரைஞ்சு மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் இங்கே இருக்குது, ஸ்டிச்சிங்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு மேலே அரைஞ்சு வச்சு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் கொஞ்சம் குழியா வர்ற மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி பட்டி பீஸ் வெட்டிக்கோங்க. அடுத்தது கொக்கி வைக்கிறதுக்காக பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. கொக்கி பீஸ் எடுத்து அளவு பார்த்துக்கோங்க. மேலே ஒரு இன்ச்சும் கீழே ஒரு இன்ச்சும் தள்ளி வச்சுக்கோங்க. கொக்கி பீஸு மார்க் பண்ணிட்டேங்க. கொக்கி பீஸு கரெக்டாக வச்சுட்டு மேலே அரைஞ்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அரைஞ்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இன்ச்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
கொக்கி பீஸ் ரெண்டு பீஸ் வேணுங்க, அதுக்காக நாங்கள் ரெண்டு பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ சாதா ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சுங்க. இது பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, பட்டி பீஸு, ஸ்லீவு, கோக்கி பீஸுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டிங் பார்த்தாச்சு, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க.